அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வருகின்ற ஜூன் மாதம் மிதன ராசி மற்றும் மிதன லக்னகாரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றங்கள் இருக்க போகிறது என்று இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெர்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்க நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வருகின்ற ஜூன் மாதம் மிதன ராசி மற்றும் மிதன லக்னகாரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது என்று இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும்

சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் இருவரும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த ஜூன் மாதத்திற்கான ஆரம்ப கால கிரகநிலைகள் இந்த கிரகநிலையை உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கிறது

அதே போல உங்களுடைய சமூக கௌரவம் உயர்ந்து காணப்படும் மேலும் உங்களுடைய திறமையான பேச்சாற்றல் வெளிப்படும் இந்த திறமையான பேச்சாற்றல் காரணமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக பேசிய சாதித்துக் கொள்வீர்கள் மேலும் அரசு பதவியினால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் மேலும் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய திறம் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் எளிதாக வென்று விடுவீர்கள் இது போன்ற அற்புதமான சிறப்பு வாய்ந்த பலன்களை இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு புஷ்கல யோகம் வாரி வழங்க இருக்கிறது அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் வீட்டிற்கும் சப்தம ஜீவனாதிபதியாகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து பஞ்சம ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் பெண் தெய்வங்களை வணங்குவீர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அதே பெண் குழந்தைகளால் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அனுகுலமான பலன்கள் உண்டாகும் மேலும் குடும்பத்தாருடன் புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டாகும் இது போன்று கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து உங்களை மகிழ்ச்சி படுத்தி மேலும் அற்புதமான சிறப்பு வாய்ந்த பலன்களை வாரி வழங்குவார் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அஷ்டம தர்மாதிபதியாகிய சனி பகவான் மீனத்தில் வீட்டிற்கும் சத்ரு லாபாதிபதியாகிய செவ்வாய் பகவானை சாரத்தில் சஞ்சரித்து தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் வீட்டு உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் சசயோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி உங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவார் இந்த சசயோகத்தினால் உங்களுக்கு அரச அதிகாரம் கிடைக்கப்பெறுவீர்கள் மேலும் உங்களுடைய தலைமை பண்புகள் மிகுந்து காணப்படுவீர்கள் உங்களுடைய புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் செல்வ செழிப்பை அடைவீர்கள் மேலும் மக்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் தலைமை பதவிகள் தேடி வரும் உங்களுடைய தாயுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் மேலும் உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் கடுமையான உழைப்பினால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவீர்கள் மேலும் நிலபுலங்கள் வாகனங்கள் வீடு இது போன்ற சிறப்பான அமைப்பு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளது வாய்ப்பு சசயோகத்தினால் அற்புதமான பலன்களை இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் அடுத்ததாக சப்தம ஜீவனாதிபதியாகிய குரு பகவான் கும்பத்தில் வீட்டிற்கும் அஷ்டம தர்மாதிபதியாகிய மந்தனின் சாரத்தில் சஞ்சரித்து மீன ஜீவனத்தில் வீட்டு அதனுடன் சத்ரு லாபாதிபதியாகிய செவ்வாய் பகவான் கும்பத்தில் வீட்டிற்கும் அஷ்டம தர்ம ிய மந்தனின் சாரத்தில் சஞ்சரித்து வீன ஜீவனத்தில் வீட்டு இருவரும் இணைந்து குருமங்கல யோகம் என்கிற மிக அற்புதமான அவர்களால் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆதாயம் பெறுவீர்கள் மேலும் மாதத்தில் மத்திம பகுதியில் சமூகத்தில் தங்களுடைய நன்மதிப்பு அதிகரிக்கும் மேலும் பேரும் புகழையும் அடைவீர்கள் இந்த ஜூன் மாதத்தில் இது போன்றே குருமங்கல யோகத்தினால் மிக அற்புதமான பல அறுவடை செய்வீர்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் சுக்கிர பகவான் உங்களுடைய புத்திரர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் சிறப்பான லாபம் கிடைக்கும் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும் மேலும் சுப செலவுகள் உண்டாகும் ஆடம்பர பொருட்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கும் மேலும் ஆண்களால் பெண்களுக்கு பெண்களால் ஆண்களுக்கும் அனுகூலமான பலன்களும் சிறப்பான வெற்றிகளும் கிடைக்கும் மேலும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு மன வாழ்க்கை வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மேலும் ஸ்டோர் அழகு நிலையங்கள் மற்றும் சிகை அலங்காரம் செய்பவர்களுக்கு பேரும் புகழும் உண்டாகி மிகுந்த லாபத்தையும் உண்டாக்கி உங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் இதுபோன்ற சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு அற்புத பலன்களை வாரி வழங்க இருக்கிறார் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது ரிஷப விரயத்தில் வீட்டிருக்கும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி ஸ்தானாதிபதி ஆகிய சூரிய பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேஷ லாபத்தில் வீட்டிற்கும் ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் நீண்ட கால நீண்ட தூர பயணங்களை உண்டாக்க வாய்ப்புள்ளது அதே போல வெளிநாடு செல்வதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் அனுகூலமான லாபங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சிலரிடம் வெளிநாடு செல்ல பணம் இல்லாத போது கடன் வாங்கி வெளிநாடு செல்லக்கூடிய

வீட்டில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது ராசி அதிபதி மற்றும் சுகாதிபதியாகிய புதன் பகவான் சூரிய பகவான் வீட்டிற்கும் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதி ஆகிய சந்திர பகவானுடைய சாரத்தில் அதே ரிஷப விரயத்தில் வீற்று இருவரும் இணைந்து உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் புதாதித்ய யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி உங்களுக்கு

அடைவீர்கள் மேலும் கலைத்துறையினர்களுக்கு மிகுந்த பெயரும் புகழும் கிடைக்கும் மேலும் சிறப்பான உண்டாகும் அதே போல பேச்சாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் அதே போல தன வரவும் சிறப்பாக இருக்கும் மிக மிக சிறப்பாக இருக்கிறது மிக மிக அற்புதமாக இருக்கிறது உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்தினால் கட்டாயம் இந்த ஜூன் மாதத்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் நம்மளோட சேனல் நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் அதே போல பிறந்த தேதிகளுக்கான பலன்கள் இதெல்லாம் எல்லாம் பதிவிட்டிருக்கோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இது போல அடுத்த ராசிபுலன் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி